உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த செய்தி தொலைக்காட்சி ஊடகமும் தமிழ் தேசியவாதிகளை ஒரு நேர்காணலுக்கோ அல்லது விவாதத்துக்கோ பெரும்பாலும் அழைப்பதில்லை. அப்படி ஒருவேளை அழைத்தாலும் அவர்களிடம் தவறாமல் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும். ஒன்று, யார் தமிழர், யார் யாரெல்லாம் தமிழர்? மற்றொன்று, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டுமா? இந்த கேள்வியை கேட்காத தமிழ்நாட்டு ஊடகங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஊடகங்களும் வருகிற எல்லா தமிழ் தேசியவாதிகள்ட்டையும் கேட்டுட்டாங்க. அதுக்கு அவர்கள் என்ன பதில் சொன்னாலும் சரி, அந்த பதிலிலிருந்து இரண்டு குதர்க்கமான கேள்விகளை எழுப்பி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டுடுவாங்க. இது வந்து காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. யார் தமிழர், யார் யாரெல்லாம் தமிழர், தெரியாத பங்காளிகள்லாம் எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். முடிஞ்சால் கொஞ்சம் கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க. முதலில், திருக்குறள் மட்டும்தான் என்னுடைய வேதம் என்று எவனெல்லாம் ஏற்றுக்கொள்கிறானோ அவனெல்லாம் தமிழன்தான். ஆதிப்பாட்டன் சிவனும் முப்பாட்டன் முருகனும் என்னுடைய இனத்தின் முன்னோர்கள், எந்த மதத்தின் கடவுள்களும் அல்ல. என் இனத்தின் முன்னோர்கள், என் வழிபடும் தெய்வங்கள் என்று எவனெல்லாம் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் அத்தனை பேரும் தமிழர்தான். தமிழனுக்கு சாதி இல்லை. எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இனத்தால், மொழியால், உணர்வால் நான் தமிழன் என்று எவனெல்லாம் உணர்கின்றானோ அவன் அத்தனை பேரும் தமிழர்கள்தான். ஈழத்தில் என் சொந்தங்கள் செத்து செத்து விழும்போது இங்கு எவனெல்லாம் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று நொந்து நொந்து செத்தானோ அவன் அத்தனை பேரும் தமிழன்தான். எம் காடுகள் அழிக்கப்படும் போது, என் வளங்கள் சுரண்டப்படும் போது, எம் ஆற்று மணல் அள்ளப்படும் போது எவனுக்கெல்லாம் மனம் பதறி துடித்ததோ அவன் அத்தனை பேரும் தமிழர்தான். யார் தமிழர் என்ற கேள்விக்கு வரையறை சொல்வதென்றால் எனக்குள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் என்னை கேள்வி கேட்கும் அடிமைகளே, நீங்கள் யார்? ஆரியத்திடமும் திராவிடத்திடமும் விலை போய்விட்ட வீணர்கள் தானே நீங்கள்? எங்களுக்கு தெரியும், நீங்கள் விலை போய்விட்ட ஆரியமும் திராவிடமும் செத்து வெகு நாட்களாகிறது. கடவுளுக்கு அடுத்தபடி கோயில் கருவறையில் கால் வைக்கிற தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில் நாங்கள் பாலமாக இருக்கிறோம் என்று எங்கள் கருவறைக்குள் நுழைந்து எங்கள் கடவுள் சிலைகளை எப்போது காணாமல் செய்தார்களோ அப்போதே ஆரியம் செத்துவிட்டது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று எழுதி வைத்துவிட்டு அத்திவரதரை பார்ப்பதற்காக டோக்கன் வாங்கிவிட்டு விஐபி வரிசையில் எப்போ காத்துட்டு நின்றீர்களோ அப்போவே திராவிடம் செத்து போச்சு. கல்லை வணங்குகிறீர்கள், அது கடவுள் அல்ல, வெறும் கல், உள்ளே இருப்பது செங்கலும் சிமெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் கட்சியின் தங்கள் இயக்கத்தின் தலைவர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு சிலை எழுப்பியதற்கு எப்போது மாலை போட்டு மரியாதை செய்தார்களோ அப்போது திராவிடம் செத்து போனது. ஆரியமும் திராவிடமும் இறந்து வெகு நாட்களாயிற்று. ஆரியரும் திராவிடரும் இறந்து போன பிணத்தை வைத்துதான் இன்னும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறந்த பிணத்தை குளிர்சாதன பெட்டியில் வைத்து ரொம்ப நாள் பாதுகாத்து விட முடியாது. ஒரு நாள் பிணம் சிதைந்து நாற்றம் வெளியே வந்து தந்திரும். அன்று ஆரியமும் திராவிடமும் தமிழ் நாட்டை விட்டு, தமிழர் மண்ணை விட்டு தூக்கி எறியப்படும். உங்களுடைய கேள்விகளுக்கு என்னால் வேறு விதமாக கூட பதில் தர முடியும். யார் தமிழர், யார் யாரெல்லாம் தமிழர் என்று கேட்பவனை கேட்டு முடிப்பதற்கு முன்னால் ஓங்கி ஒரு அப்பு அப்பிட்டு, இந்த கேள்வியை எவன் கேட்டாலும் அவனை ஓங்கி ஒரு அப்பு அப்புடுன்னு எவனுக்கெல்லாம் தோணுதோ அவன் அத்தனை பேரும் தமிழண்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். புலி பத்திரிகையா, அது உணவுக்காக மானையும் முயலையும் வேட்டையாடும். ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் தனக்கு சமமான எதிரியோட தான் மோதும். அதுவும் எதிரியின் எல்லைக்கே சென்று சண்டையிட்டு வென்று வீழ்த்தி விட்டு வரும். புலியை தன்னுடைய இனத்தின் அடையாளமாக தன் கொடியில் தாங்கியிருக்கும் தமிழனும் அப்படித்தான், தனக்கு சமமான எதிரியோடு தான் மோதுவான். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஈழத்தில் எம் இனம் அழிக்கப்படும் போது, ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும் போது சிங்களப்படை என்னதான் எல்லை மீறினாலும் ஒருபோதும் புலிகள் எல்லை மீறியதில்லை, பொதுமக்களை தாக்கியதில்லை. அந்த பொதுமக்களில் அந்த சிங்கள படையில் இருக்கும் சிப்பாயின் குடும்பமும் இருந்தால் கூட அவர்களை ஒருபோதும் தாக்கியதில்லை. அந்த அளவுக்கு அறத்தோடு போர் செய்தவர்கள்தான் தமிழர்கள். அந்த வழியில் வந்தவர்கள்தான் தமிழ்நாட்டு தமிழர்களும். எங்களுடைய எதிரிகள் உங்களுடைய முதலாளிகள். அவர்களுடைய கேள்விகளுக்கும் சேர்த்தே பதில் சொல்கிற காலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டை ஏன் தமிழரே ஆள வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஆரியத்துக்குள் ஒருபோதும் அடங்கி விடாதீர்கள், திராவிடத்துக்குள் ஒருபோதும் சுருங்கி விடாதீர்கள். இது தமிழர் மண், நாம் தமிழர் என்ற உணர்வோடு செயல்படுங்கள். சேரனும் சோழனும் பாண்டியனும் கட்டி காத்த வீரமும் அறமும் மானமும் இன்னும் என் உதிரத்தில் உறைந்திருக்கிறது, என் மரபணுவில் மறைந்திருக்கிறது என்ற உணர்வோடு வாழுங்கள். அதுதான் ஏற்கனவே வாழ்ந்து சென்ற நம் முன்னோர்களையும், வாழ்கின்ற நம்மளையும், அடுத்து வரப்போகின்ற நம் தலைமுறையையும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் எதிர்கால தலைமுறை பார்ப்பதற்கு வழி செய்யும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.